ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் அஜித் டைம். சரி வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இப்போலாம் நம்ம நிறைய கிளாஸஸ் ஸ்பெக்டக்கல்ஸ்லாம் அணிகிறோம் இல்லையா? ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இதுக்கெல்லாம் தொடக்கமாக இருந்த மெக்னிஃபிகேஷன் கிளாஸஸை கண்டுபிடிச்சாங்க. மெக்னிஃபிகேஷன் கிளாஸஸ்னால் ஒன்றும் கிடையாது, இந்த பூத கண்ணாடினுவாங்களே அதுதான். அதுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருந்தாங்கன்னா ரீடிங் ஸ்டோன். அதை தொடர்ந்து 13வது செஞ்சுரியில், கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக சொல்ல போனால் 1285 இத்தாலியை சேர்ந்த சால்வினோ டி ஆர்மண்டே அப்படின்றவர் முதல்ல கண்ணில் அணியக்கூடிய கிளாஸஸை கண்டுபிடிச்சாரு. கிளாஸஸ்லாம் கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? ஆனால் அதை சுற்றி இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் எதை வச்சு உருவாக்குனாங்கன்னா வுட்டு, காப்பர், லெதர், அதுக்கப்புறம் எலும்புகள், இதெல்லாம் வச்சு தான் முதல்ல அவங்க ஃப்ரேம்ஸை உருவாக்கிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்பானிஷை சேர்ந்த கண்டுபிடிப்பாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போலாம் நம்ம கண்ணாடி நம்ம மூக்கிலேருந்து நழுவாமல் இருக்க அந்த பேட்ச் மாதிரி ரெண்டு வச்சுருப்பாங்க இல்லையா, நோஸ் பேட்ச், ஆனால் அது அப்போ கிடையாது. ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரிப்பன்ஸை வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த கண்ணாடி நழுவாமல் இருக்க. அதுக்கப்புறம் 18வது நூற்றாண்டுகளில் தான் நோஸ் பேட்சை அறிமுகப்படுத்தினதாக அவங்க சொல்கிறாங்க. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் அப்படின்றவர் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இந்த லைட்னிங் ரோட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர். அவருக்கும் இந்த கிளாஸஸை கண்டுபிடிச்சதில் பங்கு இருக்குன்னா உங்களால் நம்ப முடியுதா? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் லாங் டிஸ்டன்ஸ்க்கான லென்ஸையும் ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கான லென்ஸையும் மாற்றி அணிய வேண்டியதாக இருந்ததுனால அவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதனால் அவர் ரெண்டு லென்ஸையும் ஒன்றாக்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லி நினச்சி கண்டுபிடிச்சது தான் இந்த பைஃபோக்கல் லென்ஸ். ஸோ இது இப்போவும் நடைமுறையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. விஷன் கவுன்சில் ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க, இந்த உலகத்தில் 75% பேர் கண்ணில் அணியக்கூடிய கிளாஸஸ் இல்லைன்னா ஐ கான்டாக்ட் லென்ஸை அணிஞ்சிருப்பாங்களாம். அதை அவங்க எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா 64% பேர் கண்ணில் அணியக்கூடிய கிளாஸஸை அணிஞ்சிருப்பாங்கனும், அதை தொடர்ந்து 11% பேர் ஐ கான்டாக்ட் லென்ஸை அணிஞ்சிருப்பதாகவும் அவங்க சொல்கிறாங்க. டாம் க்ரூஸ் நடித்த டாப் கன் அப்படின்ற படத்தில் தான் ரேபன் கிளாஸஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ரேபன் கிளாஸஸ் எதில் யூஸ் பண்ணாங்கன்னா யூஎஸ் மிலிட்ரிஸில் பைலட்ஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களோட ஹைஸை பறக்கும்போது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்றதுக்காக. அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு வச்ச பேர் என்னன்னா ரேபன் அவியேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் மிகவும் விலை உயர்ந்த சன்கிளாஸஸ்னால் அதை நம்ம எதை சொல்லணும்னா சௌப்பர் டி ரிகோ அப்படின்ற சன்கிளாஸஸ் தான் சொல்லணும். ஏன்னா இதோடைய விலை நம்மளோட இந்திய மதிப்பில் 2,77,67,939 ரூபா. ஸோ இதில் அப்படி என்ன தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டால், 60 கிராமில் 24 கேரட் ஆஃப் கோல்டை யூஸ் பண்ணியிருக்காங்கனும், அதுக்கப்புறம் 51 தனித்தனி டைமண்ட்ஸ், அதாவது சாதாரண டைமண்ட் கிடையாது, கட் 4 கேரட் ரிவர் டைமண்ட்ஸ் அப்படின்ற டைமண்ட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதாகவும் அவங்க சொல்கிறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு 14 நிமிஷத்துக்கும் ஒரு செட் ஆஃப் கண்ணாடி, அதாவது கண்ணில் அணியக்கூடிய கண்ணாடியை உடைக்கிறாங்களாம். இதே ஒரு வருஷத்துக்கு இதை கன்வெர்ட் பண்ணி பார்த்தா 37,000 செட் ஆஃப் கண்ணாடிகளை உடைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஹேடன் சர்னா விண்டேஜ் ஐவேர் அப்படின்ற ஹைவேர் கம்பெனி, இது யூகேல இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் முதல் முதல்ல எங்ககிட்ட கண்ணாடி வாங்குறீங்கன்னா அதை நீங்கள் தவறுதலாக உடைச்சாலோ இல்லை தொலைச்சிட்டாலோ நீங்கள் அடுத்த செட் ஆஃப் பேர் கண்ணாடியை வாங்குறதுக்கு நாங்கள் உங்களுக்கு 50% டிஸ்கவுண்ட் தரதா அவங்க சொல்லியிருக்காங்களாம். ஃபேமஸ் சிங்கர் அதுக்கப்புறம் சாங் ரைட்டருமான ஹில்டன் ஜான் அப்படின்றவர்கிட்ட ரொம்பவும் இம்ப்ரெசிவான கிளாஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இருக்குன்னா கிட்டத்தட்ட 2,50,000 pairs ஆஃப் கிளாஸஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அடிக்கடி வேணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.